நாட்டிலேயே அதிக அளவு போதைப் பொருட்கள் பிடிபட்ட மாநிலங்களாக குஜராத் மற்றும் தமிழ்நாடு உருமாறி இருக்கிறது. குஜராத் மாடல் என மார்த்தொற்றிக்கொள்ளும் பாஜகவிற்கும் திராவிட மாடல் என மார்த்தொற்றிக்கொள்ளும் திமுகவிற்கும் போதைப் பொருள் பற்றி பேச அருகதை இல்லை என்பது தலைமை தேர்தல் ஆணைய தகவல் மூலம் தெரியவந்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு பறக்கும் படையினர் நாடு முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அதில் கடந்த 15ஆம் தேதி வரை நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம், தங்கம், போதைப் பொருட்களின் மதிப்பு குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 75 ஆண்டுகால தேர்தல் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக அளவில் பணம், மதுபானம், போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது இந்திய நாடு எதை நோக்கி செல்கிறது என்ற கேள்வியையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் வெட்கக்கேடு என்னவென்றால், பணத்தை விட போதைப் பொருட்கள் அதிக அளவில் பிடிபட்டிருப்பதுதான். நாடெங்கும் தற்போது வரை 4,658 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 45 விழுக்காட்டிற்கு மேல், அதாவது 2,068 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்கிறது. பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்தில் நாட்டிலேயே அதிகபட்சமாக 485 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்கிறது. இரண்டாவது இடத்தில் விடிய அரசு ஆட்சி செய்யும் தமிழகம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது வரை 293 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்கின்றன. தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் அதிர்ச்சி தகவலின் மூலம் நாட்டிலேயே பாஜகவின் குஜராத் மாடலிலும் ஸ்டாலினின் திராவிட மாடலிலும் தான் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருப்பது வெளிச்சமாகி இருக்கிறது.